இந்த வீடியோவில் யாழ்ப்பாண கோட்டை ஜஃப்னா ஃபோர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இலங்கையிலே இருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய கோட்டை வந்து இந்த யாழ்ப்பாண கோட்டை தான். 1625 வந்து இது போர்த்துக்கேயரால் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 1658 இலங்கையை ஒல்லாந்தர் கைப்பற்றிய பிறகு இந்த சில காலம் இந்த போர்த்துக்கேயர் கட்டின கோட்டையை வந்து ஒல்லாந்தர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒல்லாந்தர் இந்த கட்டிடத்தை இடித்து போட்டு ஐங்கோண வடிவிலான கொத்தளங்களை உள்ளடக்கிய ஒரு பலம்பொருந்திய கட்டிடமாக இந்த கோட்டையை நிர்மாணிச்சிருக்கிறாங்க. 1795 ஆங்கிலேயர் இலங்கையை கைப்பற்றின பிறகு 1795 1948 இலங்கை சுதந்திரம் அடைகிற காலப்பகுதி வரை இந்த கோட்டை வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கையில் தான் இருந்திருக்கு. 1980 இறுதிக்காலம் வரையில் நல்ல நிலையில் இருந்த இந்த கோட்டை பின்னர் இடம்பெற்ற உள்நாட்டு போன்ற தாக்கத்தால் மிக பெருமளவில் சிதைவுற்றிருக்கு. 2009 பிறகு டச்காரோத உதவியோடு இந்த கோட்டை வந்து மீள புனரமைக்கப்பட்டிருக்கு. இது இன்று ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தளமாக யூஸ் பண்ணப்படுகிறது. கட்டளை தளபதியோட இல்லம், பிற படத்தளபதிகளோட இல்லம், மருத்துவமனை, சிறைச்சாலை, கிரேக்க சிலுவை வடிவிலமைந்த தேவாலயம் உள்ளடங்களாக பல்வேறு கட்டட தொகுதிகளை உள்ளடக்கி அமைந்திருந்தது இந்த யாழ்ப்பாண கோட்டை. கோட்டையின் தென்கிழக்கு பக்கம் மட்டுமே நுழைவாயில் அமைந்திருக்கு. கோட்டையை சுற்றி ஐங்கோண வடிவில் இருக்கிற ஒரு கொத்தளங்கள் அமைந்திருக்கு. அதை சுற்றி அகழிகள் அமைந்திருக்குது. அதாவது இந்த கோட்டைக்குள்ளே போகிறதா இருந்தால் தென்கிழக்கு பக்கம் இருக்கிற நுழைவாயிலால் போகலாம், இல்லாட்டி அந்த ஐங்கோண வடிவ கொத்தளங்களை சுற்றி அகழி இருக்குது. அந்த அகழியை கடந்து அந்த ஐங்கோண கொத்தளங்களில் அமைந்திருக்கிற மிகப்பெரிய சுவர்களை தாண்டி உள்ளே போனால் தான் போக முடியும். அந்த சுவர்களை தாண்டிக்கு எதிரிப்படையை உள்ளே வரவிடாமல் அந்த சுவர்களுக்கு மேலே இருக்கிற இராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தும். ஸோ இந்த கோட்டையை கைப்பற்றுறது அவ்வளவு இலகுவான விஷயமாக இருக்கல. கோட்டையின் சுவரின் வழியே இருக்கிற அந்த கொத்தளங்கள் வழியாகத்தான் எதிரிகளின் நடமாட்டங்கள் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கு. கோட்டையை சுற்றி பலம்பொருந்திய சுவர்கள் எழுப்பப்பட்டதால் இந்த கோட்டைக்குள்ளே நடைபெறுகிற விஷயங்களை யாருமே வெளியிலிருந்து தெரிஞ்சு கொள்ள முடியாது. 1984 வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் பெரிய பெரும்பகுதிகளை வந்து புலிகள் கைப்பற்றினாலும் இந்த யாழ்ப்பாண கோட்டையை கைப்பற்றுறது அவங்களுக்கு மிக பெரிய சிரமமாயும் சவாலான விஷயமாயும் இருந்திருக்கு. 1987 இந்திய படை வந்து இந்திய அமைதிப்படை யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறிய பிறகு யாழ்ப்பாண கோட்டையை புலிகள் பலத்த முயற்சிகளுக்கு பிறகு கைப்பற்றியிருக்கிறாங்க. இந்த கோட்டையை கைப்பற்றுறதுக்கு புலிகள் வந்து அந்த அகழிகளில் தாண்டி வந்து அந்த சுவரில் ஏறுறதுக்கு மிக பலமாக எழுப்பப்பட்டிருக்கு. அந்த சுவரில் ஏறுறதுக்கு மிகவும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த சுவரை கிரேன் வச்சு இடிக்கிறதுக்கும் தகர்க்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த சுவரில் ஒரு மாதிரி ஏறி அந்த அங்குள்ள இராணுவத்தோட யுத்தம் பண்ணி அதன் மூலமாகியும் அங்கே நுழைவாயில் ஒரு டீம் போய் அவங்களோட யுத்தம் பண்ணியும் பல பல முயற்சிகளுக்கு பிறகு இந்த கோட்டையை கைப்பற்றிருக்காங்க. இது தவிர இலங்கையில் விமானப்படையோட விமானங்கள் வந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்திருக்கு தொடர்ச்சியாக இந்த கோட்டைக்கு மேலே. அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தி அவங்கள பின்வாங்க வச்சு பல பல முயற்சிகளுக்கு பிறகுதான் அந்த கோட்டையை கைப்பற்றிருக்காங்க. புலிகள் யாழ்ப்பாண கோட்டையை கைப்பற்றின பிறகு மீண்டும் ஒருவேளை இராணுவத்தோடு திரும்பி யுத்தம் செய்து இந்த கோட்டையை கைப்பற்ற வேண்டிய சூழல் அமையாது இருக்கிறதுக்காண்டி இந்த யாழ்ப்பாண கோட்டைகளில் இருக்கிற பெரும்பகுதியை வந்து குண்டு வச்சு அழிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு 1995 யாழ்ப்பாணம் மீண்டும் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்த பிறகு இராணுவம் இந்த கோட்டையையும் தங்களோட கட்டுப்பாடு கீழே கொண்டு வந்திருக்கு. அப்போது அந்த சிதைக்கப்பட்ட யாழ்ப்பாண கோட்டையின் இந்த மிச்ச சொச்சங்களை தான் இராணுவத்தால் கைப்பற்ற முடிந்தது. இந்த யாழ்ப்பாண கோட்டை வந்து பாறைகள், கருங்கல் போன்ற கட்டிட பொருட்களை கொண்டு ஆக்கப்பட்டிருக்குது. ஒல்லாந்தர் காலத்தில் புலிகள் காலத்தில் இந்த கோட்டை சிதைக்கப்பட்ட பிறகு ஒல்லாந்தர் அரசின் உதவியோடு மீண்டும் புனரமைக்கப்பட்ட இந்த கோட்டையில் இருக்கிற கோட்டையோட பகுதிகளை தான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது.